Exercise 6.1 la question number 8 la second subdivision paathina if cot theta plus tan theta is equals to x endra term no secant theta minus cos theta is equals to y endra term no edukumbodhu then prove that enna panna solrana x square y whole power 2 by 3 minus xy square the whole power 2 by 3 that is equals to 1 nu prove panna solranga first nama enna pannana x is equals to cot theta plus tan theta எழுதுறோம் அப்போ எழுதும் போது காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பிளஸ் டேனோட ஃபார்முலா என்ன சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா ஸோ டேக் எல்சிஎம் எத்தனை இருக்கும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எதுவுமா ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ தான் எவ்வளோ 1/ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துருக்குமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வந்திருக்கும் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அதே போல் ஒய் டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா எழுதிக்கிறோமா என்னது ஒய் டேர்ம் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்போ சீக்கன் தீட்டாவோட ஃபாலானது 1/ காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இப்போ எல்சிஎம் எடுக்க சொல்லணும் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்ற டேர்ம் கிடச்சிருக்குமா அப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் நமக்கு ஃபாலா தெரியும் என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அப்போ இதை ஒய் ஸ்கொயர் பண்ண சொல்லணும் தேவைன்னா அப்போ இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்ற டேர்ம் கிடச்சிருமா இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தெரியும் ஒய் வேல்யூ தெரியும் ஒய் ஸ்கொயர் வேல்யூ தெரியும் அப்போ இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணலாமா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ இந்த டேர்ம் 1/ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இது இருக்கா என்ன டேர்ம் கிடைச்சிருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா தான் ஹோல் பவர் 2/3 மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் டேர்ம் எக்ஸ் டேர்மோட வேல்யூ எவ்வளோ 1/ சைன் தீட்டா காஸ் தீட்டா எதிச்சா இன்ட்டு ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எதிர்ப்போமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டேர்மில் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணுறேன் இங்கே சைன் தீட்டாக்கு இந்த 4 கேன்சல் பண்ணுறா ரிமைனிங் 3 இருக்குமா அப்போ இந்த டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணலாம் இருக்கும் 1/ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த காஸ் தீட்டா வந்து காஸ் கியூப் தீட்டா தான் ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் சைன் கியூப் தீட்டா இருக்குமா 1 சைன் கியூப் தீட்டா சைன் கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 1 இந்த 2/3 பவரில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டருக்கும் நியூமினேட்டருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்போ 1/2/3 பை காஸ் பவர் காஸ் தீட்டா காஸ் 3 தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கேயே ஸ்ப்ளிட் பண்ணலாமா அதே போல் சைன் பவர் சைன் 3 தீட்டா சாரி சைன் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவோம் இப்போ இங்கே 1³ இருக்குமா சரி இது பவர் எது பண்ணாலும்னா தான் வேல்யூ 1 எதை பவர் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் 1/ இந்த கியூபுக்கு இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருக்குமா மைனஸ் இங்கே பாருங்க இங்கே 3 இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே கியூபுக்கு கியூப் கேன்சல் பண்ணிட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குதுனால என்ன பண்ணலாம் இல்லைனா டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி பண்ணலாம் இல்லைனா என்னது 1/ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம் டான் ஸ்கொயர் தீட்டா அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ 1 ப்ரூவ் பண்ணலாம் அப்படி இல்லைனா டினாமினேட்டர் இருக்குது ஆர் ஆல்டர்னேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 1 சேமாக இருக்கா அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா டேரெக்டாக செப்பரேஷன் பண்ணலாம் 1 - சைன் ஸ்கொயர் தீட்டான்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா 1 ப்ரூவ் பண்ணலாம்